ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 10th சோசியல் புக்கில் இருக்கிற ஜியாகிரஃபியில் இருக்க 6வது லெசன், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், அதில் இருக்க முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் ஃபஸ்ட்டு மாநிலங்களை பிரிக்கிறாங்க. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்களையும் மொழியின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. மொத மொத பிரிஞ்ச மாநிலம் எதுன்னா ஆந்திரா. 1953 பிரிஞ்சிச்சு ஆந்திரா. அடுத்தது இது வந்து முக்கியமாக மாவட்டங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஸோ அது கரண்ட்டில் என்ன இருக்கோ தெரிஞ்சுக்கோங்க. மாவட்டங்கள் மொத்தம் இப்போ 38 இருக்குது. இதில் முக்கியமானது மாநகராட்சிகள் 15, நகராட்சிகள் 125, மக்களவை தொகுதிகள் பார்த்திங்கன்னா 39, சட்டமன்ற தொகுதிகள் 234. அப்புறம் இது சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டத்தையுமே பல்வேறு காலகட்டங்களில் வந்து பிரிச்சிருக்காங்க. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் இன்னும் பிரிக்காத மாவட்டங்கள், மற்ற எல்லா மாவட்டங்களையும் பிரிச்சிருக்காங்க. முதல் முதல்ல பிரித்த மாவட்டம் எதுனா 1965 தருமபுரி, அதுதான் முதல் முதல்ல பிரித்த மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொட்டப்பெட்டா 2637 மீட்டரில் மிக உயர்ந்த சிகரமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயர்ந்த சிகரம் தொட்டப்பெட்டா தான், அது 2637 மீட்டரில். அதுக்கடுத்து முக்குருத்தி இருக்குது. முக்குருத்தி பார்த்திங்கன்னா 2554. ஸோ மற்றதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணிய சரணாலயம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அது ஒன்றும் முக்கியமானது அவசியம். கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே உயரமான மலை பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை தான். சேர்வராயன் மலை தான் மிக உயரமான மலை, 1623 மீட்டர் உயரமுடையது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் மருதமலை, வெள்ளையங்கிரி ஆனைமலை, தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரிமலை மற்றும் பத்தல் மலை, திண்டுக்கல்ல பழனிமலை மற்றும் கொடைக்கானல், ஈரோடில் சென்னிமலை மற்றும் சிவன்மலை, வேலூரில் ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை, நாமக்கல்லில் கொல்லிமலை, சேலத்தில் சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள், விழுப்புரத்தில் கல்வராயன் மலை மற்றும் செஞ்சிமலை, பெரம்பலூரில் பச்சைமலை, கன்னியாகுமரியில் மருதவாள் மலை, திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை, நீலகிரியில் நீலகிரி மலை. முக்கிய தீவுகள் கொடுத்துருப்பாங்க. பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தனித்தீவு, புள்ளிவாச, ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணித்தீவு, தீவுத்திட, காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பெள் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை. ஸோ தீவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்கள் விவேகானந்தர் பாறையை நினச்சிக்கலாம். சுத்தியம் தண்ணி இருக்கும், விவேகானந்தர் நினைவு பாறையை நீங்கள் நினச்சிக்கலாம். மற்றது எல்லாமே படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய நீர்வீழ்ச்சிகள் தருமபுரியில் ஒகேனக்கல், திருநெல்வேலியில் கல்யாண திட்டம் மற்றும் குற்றாலம், தேனியில் கும்பகரை மற்றும் சுருளி, நாமக்கல்லில் ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்ரின் மற்றும் பைகரா, சேலத்தில் கிள்ளியூர், விருதுநகரில் ஐயனார், கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம், திருப்பூரில் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருவரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் பட்டப்பாறை. அடுத்தது தமிழ்நாட்டின் பருவகாலங்கள். பருவகாலம் பார்த்திங்கன்னா குளிர்காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடை காலம் பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. கொரியாசிஸ் விசை. கொரியாசிஸ் விசை என்பது பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்களை வட அரைகோணத்தில் வலதுபுறமாகவும் தென் அரைகோணத்தில் இடதுபுறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசையாகும். கொரியாசிஸ் விசைனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் உருவாகிற காற்று பார்த்திங்கன்னா வலதுபுறமாக வீசும், அதுவே தென் அரைகோணத்துக்கு வந்த பிறகு அது பார்த்திங்கன்னா இடதுபுறமாக வீசும், அவ்வளோதான். வால்பாறைக்கு அருகில் உள்ள
சின்ன கல்லார் என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாக இது உள்ளது. இது பார்த்தீங்கன்னா முக்கியமானது. தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று பாலைவனமாதல் ஆகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த பாலைவனமாதல் நிலவரப்படத்தின்படி மொத்த நிலப்பரப்பில் சுமார் 12% நிலப்பகுதி பாலைவனமாதல் மற்றும் நிலச்சீரழிவு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இதில் அதிக பாதிப்பு உள்ளாகிறது. இதில் முக்கியமாக பாதிப்பு உள்ளாகிறது பார்த்திங்கன்னா தேனி மற்றும் ராஜபாளையம். சுமார் 12,000 ஹெக்டர் அதாவது 120 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது வந்து பாதிப்பு அடைந்திருக்கு. நிலம் காட்டடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது தேனி மற்றும் ராஜபாளையம். இது வந்து முக்கியமானது. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் எது வந்து ரொம்ப முக்கியம் வகிக்குதுன்னா சதுப்பு நில தாவரங்களின் பங்கு தான் ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணுதுன்னா கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. பவளப்பாறைகளும் கடலோர புல்வெளிகளும் பார்த்திங்கன்னா மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் வந்து இது பாதுகாக்கிறது. அடுத்தது பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அருகே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1100 ஹெக்டர் பரப்பளவுடன் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இருக்குது. உலகின் இரண்டாவது சதுப்பு நிலக்காடு எதுன்னா பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காட்டில் அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்கள் இருக்குது. அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்கள் எங்குள்ளது அப்படின்னா பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள். இதில் பார்த்திங்கன்னா கிளிஞ்சல்கள் மற்றும் துடுப்பு மீன்கள் இங்கே தான் இருக்குது. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காட்டில் இது இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் தருமபுரி 3280 சதுர கிலோமீட்டரில் தருமபுரி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. தருமபுரி தான் அதிக காடுகளை கொண்டிருக்குது தமிழ்நாட்டில். அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி 3280 சதுர கிலோமீட்டர். அடுத்தது கோயம்புத்தூர், அடுத்தது ஈரோடு. இப்படி வரிசையாக இருக்காது. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள். 3 உயிர்கோள பெட்டகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் நிறைய இருக்குது, 18 பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர்மலை உயிர்கோள பெட்டகம். உயிர்கோள பெட்டகம்னா மனிதர்களும் விலங்குகளும் சேர்ந்து வாழ்கிறது தான் உயிர்கோள பெட்டகம் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்க பகுதியை தான் இது உயிர்கோள பெட்டகம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நீலகிரி உயிர்கோளம் பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர்மலை உயிர்கோள பெட்டகம். இது வந்து முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு குவஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை பார்த்தீங்கன்னா மலைகள். பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமி, பாரமகள் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை பீடபூமி, சமவெளிகள், உள்நாட்டு சமவெளி மற்றும் கடற்கரை சமவெளிகள். தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகளை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். மலைகள், பீடபூமி மற்றும் சமவெளிகள். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் காலநிலை வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையாகும். தமிழ்நாட்டினுடைய காலநிலை வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலை ஆகும். ஓகேங்களா? அதை தவிர்த்து குளிர்காலம், கோடைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்பருப்பு காற்றுக்காலங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பருவகாலம். தமிழ்நாட்டினுடைய காலநிலை என்பது வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலையாகும். தமிழ்நாட்டில் காணப்படும் மண் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், உவர் மண். தமிழ்நாட்டினுடைய பரப்பளவில் 20.21% காடுகள் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 130,058 சதுர கிலோமீட்டரில் 20.21% காடுகள் கொண்டுள்ளது. அப்படின்னா 26,281 அந்த அளவுக்கு 26,281 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகளை தமிழ்நாடு கொண்டுள்ளது. அது சதவீதத்தில் சொன்னால் 20.21%. தமிழ்நாட்டின் பரப்பளவில் 20.21% காடுகள் கொண்டுள்ளன.
ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க முக்கியமான கீவேர்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் பேக் குவஸ்டினை பார்ப்போம் அடுத்த வீடியோ. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 8°4 வட அச்சம் முதல் 13°35 வட அச்சம் வரை உள்ளது. இரண்டாவது குவஸ்டின், தமிழ்நாட்டின் தீர்க்கப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 76°18 கிழக்கு தீர்க்கம் முதலும் 80°20 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா 2637 மீட்டர். இதுவே தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம்னா ஆனைமுடி 2695 மீட்டர் ஆனைமுடி. நான்காவது குவஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட் கணவாய். இதுதான் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய். மற்ற பாலக்காட்டு, செங்கோட்டை, அச்சன் கோவில் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையினோட கணவாய். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். பெரியார் ஆறு தான் அரபிக்கடலில் கலக்கிற ஆறு. தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். கடலூர் மாவட்டத்தில் தான் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படுது. சதுப்பு நில காடுகளும் கடலூர் தான் காணப்படுது. மாங்க்ரோவ் காடுகள்னால் சதுப்பு நில காடுகள் தான். இந்திய வன அறிக்கை 2017 தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பளவு பார்த்திங்கன்னா 20.21% ஆகும். இந்திய வன அறிக்கை 2017 தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பளவு 20.21%. பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா தேனி. தேனி தான் மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ஆகும். இதுவே அதிகளவு பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதில் தேனி கொடுக்கலன்னா ராஜபாளையம் கொடுத்துருப்பாங்க. ராஜபாளையம் கொடுத்துருந்தா அந்த பகுதியை அதை சூஸ் பண்ணிக்காங்க. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே தான் இருக்குது. தேயிலை மற்றும் காப்பி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் சரளை மண். நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு மற்றும் இதில் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி. நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மாநில விலங்காக இருக்குது, அது வந்து நீலகிரியில் இருக்குது. குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்றம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் நவம்பர் வரை. மாஞ்சிரால் முன்பருவ மழை. மாஞ்சிரால்னா முன்பருவ மழை. முன்பருவ மழை மூலமாக தான் ஆந்திராவும் தமிழ்நாடும் மழையை பெறுது. தமிழ்நாடு தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசங்களில் அமைந்துள்ளது. கூற்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசங்களில் அமைந்துள்ளது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடுகள் உள்ளன. இது சுவரதலால் உருவாகிறது. கூற்று பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடுகள் உள்ளன. இது சுவரதலால் உருவாகிறது. கூற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணங்கள் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. புக் பேக் குவஸ்டின் முடிஞ்சு.